டிப்ளமோவுக்காக மாத்திரம் படிக்கிறதுங்கிறது இல்லை. கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை அறிவதற்கு எதுவான ஒரு காரியமாக இது இருக்குன்னு தான் நம்ம விரும்புகிறேங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இவ்விதமாக தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்து கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆகவே நீங்கள் இப்போ நம்ம ரெண்டு பாடங்களை நம்ம படித்ததை வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். அதை நீங்கள் தயவுசெய்து அந்த பாடங்களையெல்லாம் நீங்கள் படிக்கும் போனால் நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். அந்த காரியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான் முதல் வகுப்பில் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் தான் கொடுக்குறேன். முதல் வகுப்பில் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை பற்றி நான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அதாவது சர்வ ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிற வேளையில் இந்த அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் அவர் ஒருவரே ஆளுகை செய்கிறார். அவரை கட்டுப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் முழுமையான ஒரு தேவன் என்பதை தேவனுடைய வசனங்களின் மூலமாக நாம் பார்த்தோங்க. முக்கியமாக நம்ம வந்து இந்த காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஞானம், அறிவு, வல்லமை இதெல்லாம் எவ்வளோ பெரிது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையில் தேவன் இவர் கடவுளுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாக இன்றைக்கு இரண்டு விதமான சத்தியங்கள் பொதுவான ரீதியில் இருக்கிறது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை தேவனாக இந்த வேதம் போதிக்கிற வண்ணமாக காட்டுகிறது தான் நம்ம பார்க்கும்படியான இந்த கிருபையின் சத்தியம் என்பது. தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படியான போதனையாக இது இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, இது கிருபையின் சத்தியம் என்று சொல்வோம். இன்னொன்று இருக்கிறது ஆர்மேனியனிசம் சொல்லி ஒன்று இருப்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், மனிதனுடைய ஆவிக்குரிய மேன்மை பாராட்டலை கொண்டதாக இருக்கும்படியான ஒரு காரியம் அது. அதை நான் பின்னால் உங்களுக்கு நான் அதை விளக்கப்படுத்துகிறேன். ஆகவே இன்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த சத்தியம், கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவரை இந்த வேதம் போதிக்கிற வண்ணமாக அறிந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். நீங்கள் தயவுசெய்து எனக்கு இப்போ இருக்கிற அந்த நம்பர்ஸ் மட்டும் எனக்கு நீங்கள் தயவுசெய்து நம்ம ஏன்னா முடிஞ்சளவு நீங்கள் கரெக்டாக டைம் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கும் பொழுது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா பின்னால் ஒரு வேளை வருகிறவர்கள் ஜாயின் பண்ணுறவங்க லேட்டாக வரும் பொழுது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகவே நான் திரும்ப இன்றைக்கும் நான் அதே மாதிரி கொஞ்சம் பின்னால் எடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனால் கூட அடுத்த வகுப்பிலிருந்து நான் வந்து முன்னாலேயே அட்டெண்டன்ஸ் எடுத்துடலான்னு யோசிக்கிறேங்க. அதை நீங்கள் நினைவு கொண்டு சரியான நேரத்துக்கு நீங்கள் கலந்து கொள்வீர்களானால் மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் இந்த ரெண்டு காரியத்தில் அடுத்தது நம்ம பார்த்தோம், போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ரெண்டாவது வகுப்பில் நாம் பார்த்த பாடங்கள் என்னென்னா, தேவனின் நித்திய திட்டம் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். தயவுசெய்து நீங்கள் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பவர் பாயிண்ட்டு அந்த அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் தயவுசெய்து ஒரு முறையாவது நீங்கள் கேட்பீர்களானால் நிறைய புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த தேவனின் நித்திய திட்டத்தை குறித்து நான் உங்களுக்கு முக்கியமாக அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நித்திய நித்தியமாய் அவர் திட்டமிட்ட அந்த திட்டம்தான் நித்திய திட்டம் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்ல பல வசனங்களின் மூலமாக நான் உங்களுக்கு அதை குறித்து நான் காண்பித்திருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் நினைவுக்குள்ள எபேசுக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அதை நான் தொடர்ந்து அதை நான் காண்பித்தேன். நீங்கள் அதை நினைவு கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அந்த காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து, அதாவது பிதா குமாரன் பிதாவானவர் திட்டமிட்டார்,
குமாரனானவர் பிதா இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சிக்கும்படியாக திட்டமிட்டார். இதை குமாரனான் இந்த உலகத்தில் வந்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தின் மூலமாக நிறைவேற்றினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துகிறார், பலிதமாக்கிறார், நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிறார். இவை தேவ ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை குறித்த அவருடைய அவசியத்தை குறித்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்கிறார். நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் சர்வ ஞானமுள்ள கர்த்தர். அவர் தம்முடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார், செய்து வருகிறார், இன்னமாக செய்வார். இந்த எல்லா காலங்களுக்கும் உரிய தேவன் இவர். ஆகவே தான் இந்த காரியத்தை பார்த்தோம். அப்போது சிலர் என்ன தவறான விதத்தில் அங்கு விளங்கிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், தேவன் எல்லாவற்றையுமே முன்குறிச்சிட்டாரே, அப்போது மனிதனுடைய பங்களிப்பு என்பது என்ன? அப்போது அவர் யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை முன்குறித்திருக்கும் பொழுது மனிதன் எப்படி அவனுடைய அந்த பங்களிப்பை கொடுக்க முடியும், அவன் எப்படி மனம் திரும்புவது தேவையாக இருக்கும், அவன் எப்படி பாவத்தை விட்டு விலகுவது தேவையாக இருக்கும், அவன் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கைக்குரிய முயற்சியை செய்வது எப்படியாக இருக்கும், இப்படின்ற ஒரு சந்தேகம் எழலாம். இந்த காரியத்தின் நிமித்தமாக நிறைய இடங்களில் தேவனின் இந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை முக்கியப்படுத்தி மனிதனுடைய உத்தரவாதத்தை அதிகமாக முக்கியப்படுத்தி போதிக்காதது சத்தியத்தினுடைய ஒரு பெரிய குறைபாடு என்று சொல்லலாம். ஏன்னா எந்தளவுக்கு வேதம் தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர் என்பதை குறித்து சொல்லுகிறதோ அந்தளவுக்கு மனிதன் உத்தரவாதம் உள்ளவன். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுதே அவர்களை பதிலளிக்கும்படியாகத்தான் உண்டாக்கினாருங்க. அவர்கள் இவ்விதமாக அந்த உத்தரவாதத்தோடு தான் இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த காரியத்தை அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றாததுனால அவர்களுடைய ஆத்மா மரித்து போனது. அந்த ஆத்மா மரித்தனுடைய நிலைகளாக என்ன என்பதை குறித்து நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஆகவே வேதமானது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உத்தரவாதி என்பதை தெளிவாய் போதிக்கிறது. தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர் என்பதை 100க்கு 100 எவ்விதமாய் வேதம் சொல்லுகிறதோ அந்தளவுக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உத்தரவாதம் உள்ளவன், அவன் தேவனை தேட வேண்டும். மனந்திரும்பு இயேசு சொன்னார், மனந்திரும்புங்கள். அவை நீங்களும் நானும் அந்த மனித உத்தரவாதத்தை அற்பமாக எண்ணி வாழ்வோமானால் அது ஆண்டவருடைய சத்தியத்துக்கு பரமானது. நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த உன்னதமான கிருபையை அனுபவித்து வாழ முடியாது. இந்த ரெண்டுமே உண்மை. அப்போ முதலாவது பகுதியாகத்தான் இன்றைக்கு நான் அந்த தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக இன்றைக்கு இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான பாடம் என்னவென்றால், தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும். தயவுசெய்து நீங்கள் இந்த இதை நீங்கள் நோட்டும் பேனாமல் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நம்ம இது ஒருவேளை நம்ம ஒரு பகுதி பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன். இது முழு பகுதியை அடுத்த ரெண்டாவது பகுதியை அடுத்த வாரம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த காரியத்தில் வந்து நம்ம நிறைய தேவனுடைய வசனங்களை பார்க்க இருக்கிறோம். நம்ம படிக்கிற எல்லாமே மனிதனுடைய யோசனையின்படியானது அல்ல. இந்த வேதம், இந்த தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிறார்.
அப்போ இது முடிந்த பின்பாக சில கேள்விகளை நாம் பார்ப்போம். போன வாரம் கூட சில நல்ல கேள்விகளை நாம் பார்த்தோம். ஆகவே இந்த ஆண்டவருடைய பராமரிப்பு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து அவர் செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவர் தேவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இவர் கடவுள், அவரை நாம் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. இந்த தேவன் என்பவர் அதை முன்குறித்தது மாத்திரம் அல்ல, அந்த முன்குறித்தலை செயல்படுத்தும்படியாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இப்போ ஒரு உதாரணமாக பார்க்கும் பொழுது, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். அழைக்கிறார், யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார், யாரை நீதிமானாக்குறோ அவர் மகிமைப்படுத்துகிறார். அதாவது அந்த ஆத்மா முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் செல்லும் மட்டுமாக கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட ஆத்மாவை அவர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். இந்த காரியத்தை நாம் ஒரு பக்கமாக விளங்கிக் கொள்ளும் பொழுது, இன்னொரு பக்கத்தில் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆகவே நான் விரும்புகிறபடி வாழ்வேன் என்று சொல்ல முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் நான் பழைய மனிதனாக நான் வாழ்ந்தாலும் மோட்சத்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், மனித உத்தரவாதமும் உண்டு. தேவன் யாருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முக்கிய குறிக்கோளை வைத்திருக்கிறார். யாரை, ரோமரில் ரொம்ப அழகான, யாரை முன்குறித்தாரோ, முன்னறிந்தாரோ, அவர்களை குமாரனுடைய சாயலுக்கொப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நாம் வளரும்படியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கொண்டிருப்போம். கண்டிப்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போமானால் நம்மில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆவிக்குரிய பரிசுத்தத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்தின் மேலாக வெற்றியில், விடுதலையில், தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில், உறவில், இதில் எல்லாமே நாம் வளர்கிறவர்களாகவே இருப்போம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் தங்களை தாங்களை ஏமாற்றிக்கொள்கிறவர்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் தங்களுடைய முயற்சியின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணி செயல்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் வெற்றியாய் வாழவே முடியாது. ஏன் நம்ம ஜெபம் பண்ணுறங்க? இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அது அவருடைய வாழ்க்கையில் ஏன்? உதாரணமாக இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கார், நம்ம இந்த சத்தியத்தை வந்து நிறுத்தி நிதானமாக நம்ம போகிறத தான் நம்ம விரும்புகிறோம். ஏன்னு கேட்டால், ஏதோ அவசரவசமாக செய்யணும்ல, நிறைய உதாரணங்கள் மூலமாக, நடைமுறையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான பாரத்தோடு கூட தான் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். இது டிப்ளமோங்கிறது மட்டுமல்ல, அந்த டிப்ளமோ நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்குரிய அந்த வேத அறிவும் தேவ ஞானமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது இல்லாமல் வெறுமையாக நான் ஏதோ டிப்ளமோன்ற அந்த காரியத்தை கொடுப்பது அது சரியானதாக இருக்காது. இப்போ நான் இதை முழுமையானதை செய்கிறேன், ஆனால் உங்கள் பகுதியில் நீங்களும் என்ன பண்ணணும்னா இதில் முழுமையான ஈடுபாடு இருக்கணுங்க. இந்த வசனத்தை ஒருவேளை நீங்கள் எவ்வளோ சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது.
என்ன கேட்டால் அந்த வேதத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். ஆகவே என்னால் முடிஞ்ச அளவு இந்த சத்தியத்தை தெளிவாய் நான் போதிக்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை இந்த நாட்களில் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு கூட தான் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் வந்து முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த காரியத்தை தொடர்ந்து தம்முடைய ஞானத்தோடு, ஒரு பரிசுத்தமான ஒரு திட்டத்தோடு, ஞானத்தோடு கூட, வல்லமையோடு கூட அந்த ஆத்துமாக்களின் வாழ்க்கையில் அவர் முழுக்க முழுக்க செயல்படுகிறார். 100% God works in them. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முழு ஈடுபாடோடு தேவன் செயல்படுகிறார். மனிதன் முழு ஈடுபாடோடு தேவனை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியல. ஆனால் தேவன் ஹி ஹஸ் கமிட்டட். ஒரு ஆத்துமானா கூட அந்த ஆத்துமாவுக்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிதாவானவர் திட்டமிட்டதை குமாரனானவர் எப்படி, இதோ புஸ்தக சுருளி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய எல்லா மகிமையை விட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு பாவியை மீட்கும்படியாக அவர் அந்த ஸ்தானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய ஒரு தெளிவை கொடுக்கிறது. இதை நான் பின்னால் உங்களுக்கு நடைமுறையில் எப்படி இந்த சத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அனுபவித்து வாழுவது முடியுன்றதை குறித்து நான் தொடர்ந்து பல காரியங்கள் மூலமாக உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அதாவது சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு திட்டங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பலப்படுத்துகிறது. இப்போ நம்ம எத்தனையோ சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம், இயலாமை, முடியாமை. சாத்தான் ஒரு பக்கம் நம்மளை தாக்குகிறான். இந்த உலகத்தில் மூன்று எதிரிகள் எப்போவுமே நமக்கு எதிராக போராடுகிறது. ஒன்று பிசாசு, அவன் நம்முடைய ஆத்மாவை சிங்கம் போல, எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான். அந்த வேதம் சொல்லுகிறது உண்மை, நம்ம அதை அலட்சியமாக எடுத்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பிசாசு நம்மை ஆண்டவருக்குள்ளாக போக விடவே மாட்டான். ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆதாம் ஏவாள் மூலமாக வீழ்ச்சி அடைந்தது நிமித்தமாக ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ஏன்னா அவன் சொல்ல கேட்டதுனால அவனுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கிறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்தகாரத்தின் பிடியிலிருந்து, இருளின் அதிகாரத்தின் என்று ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய மீட்பின் விடுதலை. அது ஒரு பக்கம் சாத்தா நம்ம எப்போவுமே அழிக்கும்படியாக போராடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல எப்படி வீழ்த்தலாம் அப்படின்றத அவன் போராடுகிறவனாக இருக்கிறான், வெளிப்புள்ளவனாக இருக்கிறான். அடுத்தது உலகம் நம்ம எப்பொழுதுமே பின்னிட்டு இழுக்க பார்க்க. இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்துக்கு பிரியமான மனிதனாக, இந்த உலகத்தின் வழியில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையின் காரியமாக இது இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோவான் 17 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய சபைகளிலும் சரி, ஏன் ஊழியர்களும் சரி, உலகமான ஒரு
அவங்க ஒரு அதாவது தங்களை உயர்த்தி கொள்ள ஜீவனத்தின் பெருமை, தன்னை நாலு பேர் மதிக்கணும், நாலு பேர் உயர்வாக எண்ணணும். இன்றைக்கி சொல்லப்போனால் மனிதன் என்பவன் தனக்காக வாழ்கிறானோ இல்லையோ மற்றவர்களுக்காக வாழ்கிறான். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவருடைய பார்வையில் நான் வந்து மேலாக இருக்கணும் அப்படியான ஒரு எண்ணங்களோடு கூட தான் மனிதனானவன் வாழ்கிறானே ஒழிய, அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் தனக்காக ஆண்டவருக்காக நான் வாழணுன்றவங்க இன்றைக்கு அதிகமாக இல்லாத ஒரு காலம். அதாவது இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது மனுஷகுமார் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே இன்றைக்கு சபைகளில் உலக பிரகாரமான பல காரியங்களை உட்புகுத்தி மனித ஞானத்தை கொண்டு ஆத்துமாக்களை சேர்க்கவும் ரட்சிக்கவும், ஆத்துமாக்களை வந்து சேர்க்கறதில்லை ரட்சிக்கிறதா முக்கியம், ரட்சிப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும். ஆவியார் அவர் கிரியை செய்யாமல் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே எண்டாவது இந்த உலகம், மூன்றாவது நம்முடைய அந்த பழைய மனுஷன் இருக்கான் பாருங்கள், அவன் செத்துட்டான் இல்லை, உள்ளே தான் இருக்கிறான். த ஓல்ட் மேன், அதான் ஃப்ளஷ்ன்னு சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள். ஏன் இதை அடிக்கடி நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாய் நாம் விளங்கி கொண்டு வாழ வேண்டிய ஒரு காரியம். இந்த பழைய மனுஷன் திடீர்னு நான் வருவான், பழைய மனிதனுடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம், அந்த பழைய மூர்க்கம், பழைய கோபம், பழைய பகை, பழைய அந்த பழைய மனுஷன், அதாவது ஆண்டவரை அறியாததுக்கு முன்னால் மனசும் மாம்சம் விரும்பினைகளை செய்து வாழ்ந்து வரதான். இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து நான் ஆண்டவருக்கு பிரியமே எப்படி வாழும். ஆகவே இந்த மூன்றுமே, ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் உலகம், இன்னொரு பக்கம் நம்முடைய பழைய மனிதன் என்ற அந்த மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள், தேவ ஆவியின் ஒத்தாசையினால். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் வந்து என்னுடைய மாம்ச பலத்தினால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. தேவனுடைய பரத்தின் ஒத்தாசை தேவை. ஆண்டவர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த ரெண்டு காரியம், ஒன்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக நாம் அறிஞ்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு தவறாய் வியாக்கியானம் பண்ணுற பல குழுக்களை அறிந்திருக்கிறோம். யெகோவா விட்னஸ்ன்றவங்க இதே பைபிளில் தான் வச்சிட்ருக்காங்க. ஏழாம் நாள் கொள்கைகள் கொள்கின்றவங்க அந்த செவன்த் டேன்றவங்களாக இருக்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பல. ஆனால் அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கு பல சபைகளில் சத்தியத்தை தெளிவாய் வியாக்கியானப்படுத்துவதில் அநேக தவறுகிறார்கள். நம்ம அதெல்லாம் படிக்க போகிறோம், வேதத்தை எப்படி வியாக்கியானப்படுத்தணும், எது சரியான முறை, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நடைமுறைக்கு எதுவாக நாம் கற்றுத்தரும்படியான பாடங்கள் தாங்க. ஆகவே ஏதோ மூளை அறிவுக்குரிய காரியம் அல்ல. அப்போ நீங்கள் சரியாக தெரிஞ்சாதான் ஓ இந்த போதனை சரியில்லை அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கி நிறையா பார்த்தா, நிறைய எங்கே பார்த்தாலும் என்னென்னவோ நடக்கிறது, பல ஊழியங்கள், திரளான சபைகள், பல விதமான போதனைகள். யூடியூப் மீடியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள் இப்படி பல இருக்குது. எல்லாமே சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் வேதத்தின்படியான சரியான போதனைகளாக இருப்பது இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ நான் இதை எப்படி அறிஞ்சு கொள்வது என்பது, அந்த அந்த எப்படி வியாதத்தை வியாக்கியானப்படுத்துவது, இன்டர்பிரேஷன் ஆஃப் த பைபிள், இது எல்லாமே நம்ம பின்னால் பார்க்க போகிறோங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டும் முக்கியங்க. ஜப வாழ்க்கை முக்கியம், ஆனால் பிசாசு ஜபிக்க மட்டும் விட மாட்டான். நீங்கள் ஏன் ஜபம் பண்ண, ஆண்டவர் சொன்ன சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அப்போது நான் ஜபிக்கலைன்னா சோதனையில் விழுந்துருவேன், பிசாசு என்னை தாக்க நான் விழுந்துருவேன், உலகம் என்னை தாக்கும் பொழுது நான் விழுந்துருவேன். நான் பழைய மனுஷன், பழைய பாவத்தன்மைகள் மறுபடியும் வந்துடும்.
ஆகவே இவைகள் எல்லாம் மேற்கொள்ள நின்ன அந்த ரெண்டு முக்கியம், ஒன்று ஜப வாழ்க்கை முக்கியம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை முக்கியம். இது இல்லைன்னா யாருமே வெற்றியாய் வாழவே முடியாதுங்க. நீங்களும் சரி நானும் சரி எந்த ஊழியக்காரன் சரி எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி தேவனோடு கொண்டிருக்கிற உறவு ஐக்கியம் தொடர்பு என்பது இல்லாமல் வெற்றியாய் ஒரு காலம் வாழ முடியாதுங்க. நீங்கள் நிறைய ஊழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்களை தான் சேர்க்குறாங்களே ஒழிய ஆத்தும ரட்சிப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆகவே இந்த தேவன் இந்த முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்துட முடியாது. அதை எப்படி நிறைவேற்றுகிறார் அதைத்தான் அந்த வேதபூர்வமாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த தேவன் சர்வ ஞானம் உள்ளவர்னு சொல்லியிருக்க, அவர் அவருடைய அறிவு ஞானம் உண்டா கடவுது உண்டாயிடுச்சு, சூரியன் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, நட்சத்திரம் உண்டாயிற்று, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இதால் முடியுது? ஆண்டவர் இவர் கர்த்தர் கடவுள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த எல்லாவற்றையும் திட்டமிட்ட கர்த்தர் அவர் தம்முடைய பரிசுத்த ஹோலினஸ் எந்த விதமான மாறுபாடான காரியங்கள் அதில் இல்லை. இப்போ நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது பை ஹூக் ஆர் க்ரூக்னு அது எப்படியாலும் செஞ்சிடலாம்ப்பா, அப்படியே அப்படி இல்லை.
இஸ் அ ஹோலி பாத். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், பரிசுத்தரார். ஆகவே அவருடைய செயல்கள் அனைத்துமே பரிசுத்தமானது தான். அதில் பாவம் என்பதில்லை, தீமை என்பது இல்லை. அடுத்தது, அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஞானத்தை கொண்டு செயல்படுகிறவர். அதாவது அவருடைய ஞானம் என்பது எல்லை இல்லாதது. என்ன இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்த, நான் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தையும் அவர் தான், ஆரம்பித்தவரும் அவர் தான், முடிக்கிறவர் மாதிரி தான். அதே சமயத்தில் அவர் தம்முடைய ஞானத்தை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் செயல்படுகிறார். இந்த சத்தியம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு சத்தியம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் வாழ்க்கையில் சோர்வுகள் வருது, தளர்வு வருது, மற்றவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறாங்கள் இருக்கலாம், அல்லது எனக்கு எதிரடையாய் காணப்படலாம், மற்றவர்களை வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம், அலட்சியப்படுத்தலாம், அற்பமானலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய கிருபையினால், ஞானத்தினால், அறிவினால் என்னை வழிநடத்தி செல்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருவேளை நம்முடைய திட்டத்துக்குட்பட்ட ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் வழிகள் மிக உயரமானவைகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாகவே அப்போ பியு முன்னே சொன்னேன், நம்ம சொன்னேன்னா என் மறந்துட்டேன், பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. அதாவது நான் அந்த காலத்தில் தான் பியூசிங்க, நாங்கள் படிக்க முடியல. பியூசியில் ஆக்சுவலாக நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ வந்து நான் அப்போ ஆண்டவர் நான் அறியலை தான். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஃபெயில் ஆகிட்டதுனால என்னுடைய நண்பன் ஒருவன், அவனும் அங்கே படிப்புக்கு போகாதபடிக்கு இருந்த சூழ்நிலையில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு அந்த நாட்களில் பேங்க் ஆஃப் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் அரசாங்க தேசியமயமாக்குனாங்க. அப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் அங்கே கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும் பொழுது அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு கஷ்டம், ஐயோ வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிய தோல்வி, இதுவும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு மன சோர்வு. அடுத்தது என்ன ஆகிப்போச்சு, அதே விதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற அந்த பேங்க்கில் ஒரு கால் ஃபார் ஒரு கிளரிக்கல் போஸ்ட். அப்போ என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த இன்னொருவரும் அதில் அப்ளை பண்ணியிருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் போய் பரீட்சை எழுதுறோம். அவருக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு இல்லை சோர்வு, என்னென்னா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு மேலான திட்டத்தை கொண்டிருந்தார். அதுதான் எனக்கு தெரியாது. அப்போ நான் திரும்ப அந்த தேர்ட் பார்ட்டில் எழுதும் பொழுது நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்போ உடனடியாக எனக்கு அந்த மெடிக்கல் சீட்டு கிடைச்சிருச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஐயோ இது கிடைக்கலையே அப்படின்ற இதிலேயே நம்ம போயிட்டுருப்போம் அழிய, இல்லை என்னை நேசிக்கிற கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார், அவருக்கு எனக்கு தெரியாதுன்ட்டு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அழகாக செய்வார். அப்போ இந்த தேவனுடைய இந்த சத்தியத்தை அறிந்திருக்கும் பொழுது, உன் வழிகள் என் வழிகள் அல்லப்பா, என் வழிகள் உயர்ந்தவர்கள், நம்ம வழியில் கீழான வழிகள், அவருடைய வழி மேலான வழி. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஐயோ இப்படியே போச்சேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல், ஒருவேளை நான் தொடர்ந்து வேறு விதமாக போயிருந்தாலும் அது இஸ் அ வேஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த தேவன் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியம் என்கிற இந்த சத்தியம் ஒரு பெரிய ஒரு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நம்பிக்கை ஊட்டுகிறதாகவும் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து உதாரணமாக
இப்போது எபிரேயர் 1:3 இரா தயவுசெய்து வாசிங்க. இதை முதலாவது இந்த தேவனுடைய பராமரிப்பை குறித்த இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். எபிரேயர் 1:3 எடுத்த யார் வேணாலும் தயவுசெய்து வாசிக்கலாம் ப்ளீஸ். அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பை உண்டு பண்ணி வலது வாரிசத்தில் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பிதாவானவர் யார் தெரியார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்னா இந்த தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக. ஆகவே தான் அந்த 2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது அவர் தேவன் நம்மோடு கூட பேசினார். தேவன் இந்த உலகத்தில் இப்போ நம்ம படைப்பை பார்க்குறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஞானத்தை நாம் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஞானம் இவர், மிகப்பெரியவர், அவ்வளோதான் நம்மளால் தெரிய முடியும். ஆனால் இவருடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த மனித வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியினுடைய பிரதிபலிப்பை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், அழிவுகள், நாசங்கள், மோசங்கள், இது எல்லாம் ஏன் வந்தது, எதனால் வந்தது? கடவுள் இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இந்த வேதம் மட்டும்தான் உலகம் எப்படி உண்டாயிற்று, இந்த உலகம் எப்படி முடியப் போகிறது, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்குரிய கேள்விகள் என்ன, பதில்கள் என்ன, இதை எல்லாம் ஆண்டவர் அழகாக வேதத்தில் நம்ம கொடுத்துருக்கிறார். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த கடைசி நாட்களில் அவர் திருவுளம் பற்றினார். ஹீ ஸ்போக், இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வாளியை நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அதாவது அவருடைய படைப்பை குறித்து நாம் ஆதியாகமம் 1 பார்க்குறோம். குமாரன் படைப்பின் காரணராக இருக்கிறதை பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை பார்க்குறோம். அந்த குமாரன் படைப்பின் விளையில் இருந்தார் என்பதை குறித்து வேதத்தில் மற்ற சில இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே திருத்துவ தேவனாகிய அவர் இவைகள் எல்லாவற்றையும் படைத்தவராய் மாத்திரமல்ல, அந்த படைத்த தேவன் இங்கே சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஹீ ப்ரொடெக்ட்ஸ், ஹீ கைட்ஸ், ஹீ லீட்ஸ், அவர் வழி நடத்துகிறார். அதில் நானும் உட்பட்ட ஒரு நபர் தான். இந்த உலகத்தில் உண்டாக்கின எல்லாவற்றையும், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் என்னையும் உண்டாக்கினார். அவர் என்னை சர்வ வல்லமையில் கரத்தினால் தாங்குகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வலது கரத்தினால், ஐ வில் அப்போல் தி வித் மை ரைட் ஹேண்ட், ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இந்த வலது கரம் என்பது தேவனுடைய வல்லமையின் கரம், பலத்த கரம், மேலான கரம், அற்புதங்களை செய்கிற கரம், அதிசயங்களை செய்கிற கரம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இவ்விதமான பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பது தான் அந்த ஐ வில் அப்போல் தி வித் மை ரை, வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அமையாலே இந்த வேத வாக்கு தத்துவங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஆகவே அவ்விதமாக தாங்குகிறவராகவும், அதே சமயத்தில் இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? பாவம்தாங்க பிரச்சனை. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் ஏன் விவாகரத்து வருது? அந்த நாட்கள் எல்லாம் இப்படி இல்லைங்க.
இன்னைக்கு மனிதனுடைய பிரச்சனை சொல்லப்போனால், மூடி என்ற ஒரு பிரசங்கின் இடத்துல கேட்டாங்க, உங்களுக்கு யாரப்பா எதிராளின்னு கேட்டாங்க. அப்போ சொன்ன, நான் தான், எனக்கு எதிராளி நான் தான், என்னுடைய சொந்த பழைய குணங்கள், பழைய தன்மைகள், பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பாவம்ங்கிறது தான், இன்றைக்கு பாவம்ங்கிற காரியம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை அழிக்கிறது. சாதாரண வெளியரகமாக பார்க்குறோம், ஒருவேளை குடிகாரம் பாவம், பயங்கரமான ஒரு பாவம். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் தன்னைத்தானே அழித்துக்கொள்கிறான், தன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தார், அவர் வந்து அந்த நாட்களில் பல வருடங்கள் ஐடிஐ அப்படின்றத இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து சாயந்தரம் படித்தவர். அவர் அவ்வளோ நல்ல ஒரு படித்து நல்ல இது பண்ணிட்டு அவர் ஃபேக்ட்ரிஸில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது, அவருடைய கோப சுபாவத்தினால் எங்கேயுமே அவர் ஒரு நிலையான வேலையில் இருக்க முடியல. கடைசியில் ஒரு கிராமத்தில் போய் ஜோஷியம் பாய்த்துட்டு அங்கே தன்னுடைய வாழ்க்கையை பரிதாப நிலையில் முடித்து கொண்டார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. காரணம், அவருடைய கோபம் என்ற அந்த தன்மையிலேருந்து அவளை மீளவே முடியல. அவருக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது அவர், ஏன்னா நாங்கள் ஒரு இந்து குடும்பம். எதுக்காக சொல்கிறேன்னா, அவருடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் அவர் படித்த படிப்புக்கு எவ்வளோ ஒரு மேலான ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கலாம், ஆனால் அவரால் முடியல. கடைசியில் என்ன போச்சுன்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிராமத்தில் போய் ஒரு வறிய நிலையில் வாழ்ந்து மறித்து முடிஞ்சிருச்சு. அவருடைய பாவத்தன்மை அவரை அழித்தது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம்ங்கிற பிரச்சனை தான். அதைத்தான், அதற்காகத்தான் அதான் என்ன, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. அதாவது ஆண்டவர் வந்து பர்ஜ்ட் அவர் சென்ஸ், அதாவது நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்மை மீட்டெடுக்கிறார். பாருங்க, நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி ஒரு நண்பன் சொன்ன பொழுது நான் ஆண்டவரை குறித்து அறிந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில், நான் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற மாணவர்களோடு சேர்ந்து பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட ஆரம்பித்தேன். என்னுடைய பெற்றோர்கள் சேலத்தில் இருந்தாங்க, நான் படித்தது சென்னை பக்கம் செங்கல்பட்டில் படித்தேன், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் என்னுடைய அறையில் உட்காந்து யோசித்தேன், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா நிச்சயமாக அழிந்துடும். இப்போ இல்லைனாலும் இன்னும் பல காலங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்தன்மை போயிடும், ஆனால் என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? பெரிய அளவில் அவர் பெரிய பாவின்றது, ஆனால் எனக்கு தெரியுது கண்டிப்பாக எப்படியே போயிருக்குமானா என்னுடைய வாழ்க்கை. அது என்னை குறித்ததான ஒரு உண்மையான உணர்வை ஆண்டவர் கொடுத்தப்போ என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? நான் இந்த காரியங்களை செய்யக்கூடாது, சில பாவத்தின் காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணும் பொழுது, ஒருவேளை ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு மேலே பழையபடி. அப்போ இல்லை, இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? அப்போ தான் இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டு ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார், என்னை மீட்டார். நான் ஆண்டவருடைய கிருபையால் சொல்ல முடியும், என்னுடைய பாவத்தின் அடிமைத்தை அந்த நிமிட்டு. ரட்சிப்புங்கிறது ரெண்டு காரியம் அடங்கின ஒன்று. ஒன்று வந்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை முற்றிலும் கழுவுகிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாவமே இல்லாதவர்களைப் போல இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்தது ரோமரில் நம்ம பார்க்குறோம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். அதாவது இப்போ ஒரு சாராயம் கடைகளெல்லாம் ஒழிச்சிட்டா, சாராயம் பிராந்தி கடை எல்லாம் ஒழிச்சிட்டா அப்போ பிராந்தி குடிக்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், பிராந்தி கடையை ஒழிச்சா போதாது, பிராந்தி ஃபேக்ட்ரியை ஒழிக்கணும். அப்போ கடைகள்லேருந்து என்ன இல்லை, கடை அப்போ கடைகளுக்கு இப்போ பிராந்தியே வராது. ஃபேக்ட்ரியை ஒழிக்காமல் வெறும் கடைகளை ஒழிச்சு போகிற, திரும்ப ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடியூஸே வந்துகிட்டே இருக்கேன். அவை நமக்குள்ள அந்த பாவம் என்கிற ஒரு தன்மை, பவுல தான் சொல்கிறார், எண்ணில் நன்மை வாசமாக இல்லைன்றார். எல்லாரும் பாவம் செய்ய தேவ மகிமையற்ற. அப்போ எனக்குள்ள அந்த பாவம் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது, அதை ஒழிக்கணும்.
அதிலிருந்து எனக்கு கொடுக்குற விடுதலை தான் பெரிய விடுதலை. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் செய்த பாவங்கள் எல்லாற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார், உண்மைதான். ஆனால் அது எனக்கு போதாது. என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை. அதுதான் ஆண்டவர் செய்கிற ரட்சிப்புங்கிறது. அதுதான் இங்கே அதைத்தான் பார்க்குறார். அந்த ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை அவரை தெரிந்து கொண்ட நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி என்று பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாப்டருங்க. அதை நம்ம நிதானமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த காரியங்களை பார்க்குறோம். கொலோசியர் 1:17 வாசிங்களே ப்ளீஸ். கொலோசியர் 1:17 யாராவது வாசிக்கலாம். யார் வேணாலும் மைக்கை நீங்கள் தயவுசெய்து ஆன் பண்ணிவிட்டு படிக்கலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யார் வேணாலும் வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றிற்கும் அவர் வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். போதும் சிஸ்டர், இங்க வந்து பாருங்க, இவர் தான் ஆதி. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அதாவது நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதாவது இந்த உலகத்தினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவருடைய ஆளுகை, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அதாவது பை ஹிம் ஆல் திங்ஸ் கன்சிஸ்ட். அவருக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய சக்திக்கோ அல்லது அவருடைய எல்லைக்கோ அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. எல்லாமே, எவ்ரி திங் ஹி கவர்ன்ஸ். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு பாவியையும் கூட அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவருடைய பாவ செயலையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவருக்கு அறியாமல் ஒன்றுமே நடைபெறுவது இல்லை. நெகேமியா 9:6 யாராவது நீங்கள் வாசிங்க. நெகேமியா புத்தகம் 9:6 பழைய பாட்டில் எடுத்தவங்க நீங்கள் தயவுசெய்து வாசிக்கலாம். நெகேமியா 9:6 நீர் ஒருவரே கர்த்தர். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் அவர் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். பாருங்க, பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீங்க பலி செலுத்தினல்ல, மலைகளில் அத்தனை மிருகங்கள் இருக்கணும், அவளெல்லாம் யார் பராமரிக்கிறார், யார் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அதுமேலே இவர் தேவன், இஸ் காட். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வானங்களையும் வானாதி வானங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இவர் தான். இவர் ஒருவர் தான் கர்த்தர். அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். சமுத்திரத்தில் எத்தனை திமிங்கலங்கள் இருக்குது, எத்தனை மீன் இருக்குது, எத்தனை விதமான காரியங்கள் இருக்குது. சமுத்திரத்தின் ஆழத்தை நாம் அறிய முடியுமா? ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஞானத்தை கொண்டு உண்டாக்கினார். இந்த ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இவர் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல அவைகளை பராமரிக்கிறார். ஒரு திட்டத்தின்படி ஒரு நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார். நம்ம இந்த முதல்ல 2 பாடங்களில் நம்ம பார்த்தோம். அதாவது
இந்த ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் அவருடைய படைப்பில் வானத்தில் உள்ள மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள் இதில் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகையை குறித்து நான் பார்த்தேன். அவர் தான் அவர் எல்லாவற்றையும் நடத்திட்டுருக்கான்னு பார்த்தான். போன தடவை நம்ம பார்த்தோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக அவர் அங்கு திட்டமிட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துகிற என்பதை குறித்து, முக்கியமாக இந்த திருத்துவ தேவன் மூவருமே அதில் பங்களித்து இன்றைக்கும் அதே பங்களிப்பு தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிதாவானவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பியவர் மறுபடியும் வரும் மட்டுமாக தம்முடைய பிள்ளைகளுக்காக பிதாவின் வலது பாசத்தை பறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். பசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார், செயல்படுகிறார். அதை குறித்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிக்கும் பொழுது, பொதுவாக நம்முடைய படிப்பு எப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சொட்டீரியால் நான் பார்த்தேன், டாக்டர் ஆஃப் சால்வேஷன், டாக்டரின் ஆஃப் சென்ன்றதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இதை எல்லாமே நம்ம ஒருமுகப்படுத்தி பார்க்கும்படியான ஒரு விதத்தில் தான் இந்த சத்தியங்களை நம்ம கற்று வருகிறோம். தனித்தனியாக ஏதோ ஒரு படிப்பு அளவில் இல்லாதபடிக்கே நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை நாம் அவிதமாக இந்த இடத்துல நடைமுறை சத்தியத்தை தான் படித்து வருகிறோம். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து இங்கு எப்படி அழகாக இவைகளை எல்லாவற்றையும் திட்டமிட்டவர் தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்பதை தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். மனிதனில், இயற்கையில் இன்னைக்கு எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். அதாவது அவர் ப்ரிசர்வ் பண்ணுறார், அதாவது அவைகளை அங்கே உண்டாக்கி விட்டுறதில், அதாவது இந்த தேவன் இன்னைக்கு எங்கேயோ இருக்கார்ன்றதில்ல, ஹி இஸ் வித் அஸ், நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்பது சில நினைப்பாங்க, கடவுள் எங்கேயோ இருக்கார், நம்மளை பற்றி தெரியுமா, நம்முடைய கஷ்டத்தை அவருக்கு தெரியுமா. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது நான் அப்படி தான் நினைப்போம், அவருக்கு எங்கே தெரியும், அவர் எங்கேயோ இருக்கார், நான் ஜபம் பண்ணுறேன், எப்படி அவருக்கு கேட்க முடியும். ஒரு சின்ன பெட்டி செல்ஃபோனை வச்சுட்டு இங்கே நம்ம பேசுகிறோம், அமெரிக்காவில் இருக்கவங்க கேட்குறாங்க, பதில் கொடுக்குறாங்க, அல்லது ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில். ஒரு சாதாரண இந்த மனிதனுடைய அறிவை இங்கே பேசுகிற ஒரு இந்த பேச்சு வார்த்தை எங்கேயோ 6000 மைல் அப்பால் இருக்கிற இடத்துக்கு கேட்குது. சாதாரண மனிதனுடைய அறிவை கொண்டே இந்த உலகத்தில் இன்றைக்கு எப்படி கண்டுபிடித்திருக்கிற இவர்களெல்லாம் பார்க்குறோம். இங்கேருந்து சூரியனுக்கு, அந்த இங்கேருந்து நிலவுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே போய் இறங்குறாங்க, அங்கே இருந்து துல்லியமாக இங்கேருந்து கருவிகளை இயக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அறிவை யார் கொடுத்தது, நம்ம அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். இந்த அறிவு என்பது மனிதனுக்கே எவ்வளோ இருக்குமானால், கடவுள் பாவனை படைத்த தேவன் ஞானம் எவ்வளோ பெருது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. அப்போது நான் ஜபம் பண்ணால் கேட்பாரா, கண்டிப்பாக கேட்குறார், ஜபத்தை கேட்குற தேவன். அது மாதிரி நீங்கள் ஜபிக்க நல்லா பழகுங்க, ஜபம் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிசாசு ஜபிக்கத்தான் விட மாட்டான். இங்கே நிறைய பேர் ஜபிக்கிறதே இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன் திடீர்னு எனக்கு சோதனை வந்தோடனே அப்படியே இதாகிடுறேன், அப்செட் ஆகிடுறேன், விழுந்து போயிடுறேன். ஆண்டவர் சொல்கிறேன், என் ஜனமோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீங்கள் எங்கிட்ட கேட்கல, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்ணடைகள் தட்டுங்கள் திறக்கப்படும். ஜெபிக்க விசாசம் விடும், அன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப கம்மிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, திறப்பு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன். இது பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் பண்ணாங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் திரளாட்டமாக இருக்காங்க. ஆசீர்வாதம் இருக்கணும், பணம் இருக்கணும், ஒருவேளை கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வரணும். ஆனால் ஆத்துமாக்களுக்காக, ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இல்லை. இன்னொன்று, இப்போது
நாலு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணால் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அது ரொம்ப இப்போ நிறைய பேர் ஜெபிக்கலான உடனே ஜெபம் பண்ணுறாங்க, அரை மணி நேரம் கூட ஜெபிப்பாங்க விட்டா ஒரு பெரிய கூட்டத்தில் மத்தியில். ஆனால் தனி ஜெபம்ங்கிறது இருக்காது, தனி ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். தனியாக ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம், நம்முடைய இருதயத்தை திறந்து பேசுகிறோம். பொதுவான ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது நாலு பேருக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சபையில் ஒரு சமயத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்கும் பொழுது புதுசாக வந்திருந்தவர் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டார், என்ன இந்த சகோதரி நீ ஜெபம் ரொம்ப ஆழமாக இருக்க, ரொம்ப இதாக இருக்கேன்னு. ஆனால் அந்த சகோதரி வாழ்க்கை வந்து சரியில்லை, அது எனக்கு தான் தெரியும் சபையில். ஆனால் அவர் என்ன அந்த ஜெபத்தை கேட்டுட்டு என்ன ஒரு அருமையான ஜெபம் அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அந்த சகோதரி பேரில் இறந்துட்டாங்க. என்னை விட ரொம்ப வயசு, சின்ன கம்மி வயசு தான், அவர்கள் பேராலிசிஸ் வந்து அப்புறம் இறந்துட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நாலு பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுங்கிறது மணிக்கணக்காவோட ஜெபம் பண்ணுவாங்க. அது நான் சொல்கிறது இப்போ உதாரணமாக, இப்போ நான் ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணுறது கூட நான் நல்லா பண்ணுவேன், நிறையா பண்ணுவேன். அது முக்கியம் இல்லை, அதுவே ஆண்டவர் சொல்லலை. தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவரோடு எப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு, தனியாக போய் ஜெபிக்கிறார். அவர் தனிமையை நோடுறார், ஊழியத்தின் மத்தியில் அவர் ரா முழுதும் போய் ஜெபிக்கிறார், வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறார், மலைகளில் போய் ஜெபிக்கிறார். அதுமில்லை, உன்னுடைய இருதயத்தை நீ தனி ஜெபத்தின் மூலம் தான் ஆண்டவரிடத்தில் திறக்க முடியும். நீ உண்மையான ஜெபம் பண்ணணுன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உன்னை நீயே அவரும் நிற்கிறீங்க, அவரோட நீ பேசுகிற, ஆண்டவரே இது என்னுடைய நிலை, இது என்னுடைய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எவ்வளோ காரியங்களில் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலளிச்சிருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணாத முடியாது, கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் பிசாசு ஜெபிக்க மட்டும் விட மாட்டான், ஏதாவது அந்த நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணலான்னு நினைப்பா, அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வரும். எப்போது ஏதாவது ஒன்று வரும், ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் அருமையாக இல்லை, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அண்ணாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த காரியத்தை நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ்குள்ளே போடலாம். நான் எல்லாம் முடிஞ்சது, அவளுடைய வாழ்க்கையில் வந்து அவனுடைய கணவன் உதவி செய்ய முடியல, அவள் சக்காலத்தை வந்து அவள் பரியாசம் பண்ணுறா, மனிதனுடைய உதவி வருதா, சொல்லப்போனால் ஆண்டவரே கற்பத்தை அடைத்தார் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் யார்கிட்ட போகிறது, ஆசாரியனும் கூட சரியாக அவளை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தை தேடி போனான், தேவனுடைய சமூகத்தை தேடி போன பொழுது ஆண்டவர் அவளுடைய இருதயத்தின் அந்த கதறலை கேட்டார். மேலே இந்த உலகத்தில் தேவன் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தின் கதறலை கேட்குறார். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ சோர்வு இருக்கலாம், தளர்வு இருக்கலாம். ஆனால் அன்னாள் செய்த ஒரே ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் போனான். மனுஷனுடைய உதவியினை விருதா, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் என்பதை விட்டுவிடுங்கள். அங்கே போய் கர்த்தருடைய சமூகத்தை தேடின பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த உலகத்துக்கு கொடுத்தார், சாமுவேல் தீர்க்கதரிசி. மேலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே கர்த்தருடைய கரம் குறைய போல அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்தது மட்டும் போதாது, ஜெப வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முன்னேறணும். ஜெபிக்காமல் இருக்கீங்களா, தயவு செய்து ஜெபிக்க பிசாசு விட மாட்டான். நிச்சயமாக ஜெபம் ஒரு போராட்டம்தான், ஆனால் இயேசு தான் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் போ, சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஜெபம் பண்ணாதவங்க விழுந்துருவாங்க, ஜெபம் பண்ணால் சோர்ந்து போவாங்க. ஜெபம் பண்ணாதவங்க ஆவிக்குரிய அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறன்ற விசுவாசம் இருக்கா, ஜெபம் பண்ணாதவங்க திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அழ ஆரம்பிச்சிருவாங்க, நம்பிக்கை இல்லாமல், அல்லது பதறுவாங்க, சண்டை போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவரை அந்த சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் ஜெப வாழ்க்கை. இந்த வசனம்
நம்மை உற்சாகப்படுத்தும், அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அதனால அந்த வேதத்தை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதெல்லாம் நான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒன் இயர் கோர்ஸுங்கிறது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஸோ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து அதன் அடிப்படையில் வாழுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இன்னும் ஒரு வசனத்தை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் 17:28 வாசிங்களே. அப்போஸ்தலர் 17:28 புதிய ஏற்பாட்டில் எடுத்தவங்க யார் வேணாலும் வாசிக்கலாம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அதாவது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், வி லிவ் இன் ஹிம், அவருக்குள் நாம் அசைகிறோம், நம்முடைய வாழ்க்கையே அவருக்குள்ளே தாங்க இருக்குது. அதாவது அதான் அடுத்த வசனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவான பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தை அறியாமல் இருந்தப்போ, நான் கூட ஒரு சபையில் 17 வருஷம் நான் இருந்தேங்க. அப்போது எனக்கு சத்தியத்தின் தெளிவு இல்லைங்க. உண்மையாலுமே அங்கே அநேக சமயங்களில் அவங்க கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, போய் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மனக்குழப்பங்கள். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து சத்தியத்தின் தெளிவு, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான காரியம். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏன் என்னுடைய விடுதலை இல்லை? பல காரியங்களை பார்த்தா விடுதலை இல்லை. மனசோர்வுகள், தளர்வுகள், யாருமே எனக்கு சரியான பதிலை கொடுக்க முடியல. ஜெபம் பண்ணுங்க. அதாவதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தத்தோடு ஜெபிக்கிறது வேற, உண்மையான நான் சொல்கிறது அர்த்தத்தோடு தேவனோடு நாம் உறவாடுகிற காரணம். சும்மா போயிட்டு ஏதோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி கேட்குறதல்ல. அப்போ பார்க்கும் பொழுது வேதம் எனக்கு தெரியல, அறியாமை, என் ஜனங்களும் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். வேதம் தெரியலைங்க. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, வேதம் சரியாக தெரியல, அதுதான் பிரச்சனையே. வேதம் சரியில்லாத தெரியாததுனால பல விதமான குழப்பங்கள், அவங்க சொன்னால் நம்புகிறாங்க, இவங்க சொன்னால் நம்புகிறாங்க, அல்லது சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை நம்புகிறாங்க. அதாவது இன்றைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்க்கணுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் கூட என்ன சொன்ன, நான் பிரசங்கம் பண்ணுறேன்றதில்லை, அதை நீ சோதித்து பார்க்கணும்பா. ஒரு சமயத்தில் என்னுடைய சகோதரன், என்னுடைய மூத்த சகோதரன், அவர் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்தார். வந்த புதுசு காலம், அப்போ ஏதோ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அங்கே போனப்போ அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பாம்பு கடிச்சு செத்துருவீங்கன்ட்டார். அந்த மனுஷன், அதாவது இவருக்கு உடனே திகில் ஆயிடுச்சு, என்னடா இது பாம்பு கடிச்சு செத்து போயிடுமா, ஒரு பயம் அவருக்குள்ளே உருவாயிற்று. ஆனால் அவர் பாம்பு கடிச்சு சாகலை, சுகர்னால கடிச்சது. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, இவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்கார் சொல்லிட்டாரு அதனால் அப்படியே நம்ம நடக்கும். இல்லை, அப்படி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவையில்லை. ஊழியக்கார் நானாக இருந்தாலும் வேதத்தின்படி தான் நான் போதிக்கணும். போதிக்கிறவன் வேதத்தின்படி தான் போதிக்கணும். இதன்படி பிரசை போதிக்காவிட்டால் விடிவெளி நட்சத்திரம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த சத்தியத்தை அப்போ அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காலமாயிற்று. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாரு. இன்றைக்கு அது ஒரு ஜோஷியம் போல தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கு நிறைய அநேக தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிற காரியங்கள் மனிதனுடைய அந்த
மூலையிலிருந்து வருகிற சில காரியங்கள். ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அதே சமயத்தில் நம்ம மனம் திரும்பும் பொழுது அவர் தேற்றறிவாளர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு, மீட்பின் வழி உண்டு, சத்தியத்தின் காரியம் உண்டு. அதனால் இந்த காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம நிதானமாக போகிறோம். ரொம்ப அவசரப்பட்டு ஏதோ பாடம் நடத்துகிற மாதிரில. இப்போ இன்றைக்கு நாம் பார்த்த காரியங்கள் என்னென்னா, நம்ம அந்த கடந்த ரெண்டு வகுப்புகளில் பார்த்தா தேவன் வந்து எல்லாவற்றையுமே அவர் ஆளுகை செய்கிறார், செயல்படுத்துகிறார். அடுத்து நம்ம பார்த்தோம் திரியேக தேவனாகிய அவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த உலகமே உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் திட்டமிட்டு. ஆனால் அதே சமயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனின் அந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டவரனை தெரிந்து கொள்ளலை, அதனால தான் நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட வேண்டியது என்னுடைய காரியம். வேதம் என்ன சொல்லுது? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானா வருகிற கோபாக்கினுக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற, அப்போ ரட்சிப்பை தேடுவது என்னுடைய கடமை. ரட்சிப்பை நான் கருத்தாய் தேட வேண்டும், ஜாக்கிரதையாக தேட வேண்டும். பேதுரில் சொல்கிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இரு. நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, என்னை உண்மையாக ஆண்டவர் தெரிந்து தான் இருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு தெசலோனிக்கேயரில் இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு இந்த என்னுடைய இதை முடிச்சுட்டு டிஸ்கஷன்ஸ் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். தெசலோனிக்கேயர் முதல் ஒன்று தெசலோனிக்கேயர் திருப்புங்களே. இப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் சரியாக வாழாமல் இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பவுலே எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவரே இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் வந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பாக அவருடைய வாழ்க்கை முறை மாறிப்போச்சு. அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள், ஆண்டவர் பேரில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய பாருங்கள், ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் வாழ்க்கை என்ன பேசுது? யாராகிலும் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாவது அதிகாரம் 2-3 வசனங்களை கொஞ்சம் தயவுசெய்து வாசிங்களேன். இது கடைசி இதை முடிச்சிருவாங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாங்கள் அறிந்து எப்படி எங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாத ஆண்டவர் ஏன் சொன்னார் போய் சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணப்பா? ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளலாம்னு எனக்கு தெரியாது. எல்லாரையும் நான் நேசித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு என்னுடைய கடமை. பவுல் சொல்லார், சுவிசேஷ பிரசங்கியாக இருந்தால் ஐயோ. எனக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை தெரியறது இல்லைங்க. அதாவது இன்றைக்கு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த காரியத்தை தான் அவங்களுக்கு தெரியுமா ஒழிய, சுவிசேஷமே நம்ம படிக்கும்போது எல்லாம் நிறைய படிக்க போகிறோம். காஸ்பல்னால் என்ன? பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷ பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன், அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும்.
ஆகவே இந்த தெசலோனிக்கேயில் போய் பவுல் ஊழியம் செய்கிறாரு. அப்போ அந்த மக்கள் மத்தியில் ஒரு கூட்ட மக்கள் விசுவாசித்து வர்றாங்க. அந்த விசுவாசித்து வந்த பின்பாக அவர்கள் ஒரு காலத்தில் விக்கிரங்களை தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற மக்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாறினார்கள், மனந்திரும்பினார்கள். அவருடைய வாழ்க்கையில் உண்மையான மன மாற்றம் இருந்தது. அப்போ தான் பவுல் சொல்கிறார், எங்களுக்குமே தெரியாதப்பா, நாங்கள் உங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சோம், அப்போ வந்து உங்களில் அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீங்க. கிரியேன் அதுதான், அந்த ஆண்டவருக்குள்ளாக அவருக்காக அன்பு பிரயாசப்பட்டீங்க. அதே சமயத்தில் உங்கள் நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் இருக்க அந்த நம்பிக்கை, அந்த பொறுமை, அந்த நம்பிக்கை இருந்தால் தான் பொறுமை இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசியாக தான் பதறிட்டிருப்பான். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து, ஆகவே தெரியாது. ஆகவே யாராவது ஒருத்தர் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொண்டு அவருடைய சொல்லிட்டு தங்கள் வாழ்க்கையில் சரியில்லைன்னா அவங்க சரியாக சத்தியத்தையே விளங்கி கொள்ளவே இல்லை என்பது தான் அர்த்தங்க. ஸோ பிரதர்ஸ், இப்போது இந்த பார்த்த காரியங்களை குறித்து நம்ம சில காரியங்களை வந்து நம்ம சிந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள்.